ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இதே உணர்வுதான் சில நேரத்தில் நமக்கும் இருக்கிறது. ஏன் இப்படி அடுத்தடுத்து அம்மாவும் அப்பாவும் நம்மை விட்டு பிரிய வேண்டும் என்ற கேள்வி இந்த பாசமான பிள்ளைகளுக்கு, நமக்கும். நம் எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற செய்தி, இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து, மருமகளோடு, மருமகனோடு, பேரப்பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரும் லாசரின் கல்லறையில் கண்ணீர் வடித்தது போல கண்ணீர் வடிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய துன்பங்களை உணர்கிறார். ஒவ்வொரு இறப்பும் ஒரு தாங்க முடியாத சோகத்தை உண்டு பண்ணுகிறது. அதிலும் குறிப்பாக ராணி, ஜெயக்குமார் இவர்களால் உருவாக்கப்பட்ட, அவர்களுடைய உழைப்பால் உயர்ந்த பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு, அவருடைய அன்பை அனுபவித்தறிந்தவர்களுக்கு உண்மையாகவே ஒரு தாங்க முடியாத சோகமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய துன்பங்களினோடே உடன் இருக்கிறார். ஆறுதலின் தெய்வம் இந்த பிள்ளைகளுக்கு, இங்கே கூடி வந்திருக்கிற உறவுகளுக்கு ஆறுதல் அளிப்பாராக. ஆண்டவர் தாம் வாழ்ந்த காலத்தில் 3 முறை சாவின் மீது தனக்கு வல்லமை உண்டு என்பதை காட்டினார். விதவை தன்னுடைய ஒரே மகனை இழந்தபோது ஆண்டவர் உயிர்ப்பித்துக் கொடுத்தார். ஜெயரசனுடைய 12 வயது மகள் இறந்தபோது ஆண்டவர் உயிர்ப்பித்துக் கொடுத்தார். அதே போல மார்த்தாவும் மரியாவும் தங்கள் சகோதரனை இழந்தபோது ஆண்டவர் மீண்டுமாக அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் ஒன்று, இப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட 3 பேருமே மீண்டும் இறந்தார்கள். அது ஒரு விதத்தில் தற்காலிகமான உயிர்ப்பு. ஆண்டவர் நிலை வாழ்வுக்கு தம்மில் நம்பிக்கை வைக்கிறவர்களை அழைக்கிறார். இவரில் நம்பிக்கை வைத்தவர்கள்தான் இந்த அன்பான குடும்பம். ஜெயக்குமாரும் சரி, ராணியும் சரி, பூசைக்கு தவற மாட்டார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறந்தாலும் வாழ்வான். இவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார். அவரில் இவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அவருடைய திரு உடலை உட்கொண்டார்கள். நிச்சயமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கும் கெட்டது நினைத்து கூட சாத்தியமில்லாத ஒரு மனது, பொறுமை, அன்பு, தியாகம், எல்லாவற்றிலும் பணிந்து போவது, இந்த நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். அன்பால் எல்லாரையும் மன்னிப்பது, உபசரிப்பது, நல்லது செய்வது, எவ்வளவு கஷ்டம் நேர்ந்தாலும் பிள்ளைகளை மையமாக வைத்து வாழ்வது, இதுதான் அக்கா ராணியும் மாமா ஜெயக்குமாரும் சரி, இறைவன் இவர்களுடைய நல்ல செயல்களை எல்லாம் பார்க்கிறார். அறிந்தோ அறியாமலோ இம்மை காலத்தில் இவர்கள் புரிந்த குற்றங்குறைகளை இறைவன் நிச்சயமாக நம்முடைய ஜபத்தின் வழியாக மன்னிக்கிறார். கொஹிமாவில் அங்கே 2 உலகப் போரின் போது மடிந்த எத்தனையோ பேருக்கு கல்லறை எழுப்பியிருந்தார்கள். அங்கே எழுதியிருந்ததாம், உங்களுடைய எதிர்காலத்துக்காக எங்கள் நிகழ்காலத்தை நாங்கள் கையளிக்கிறோம் என்று. அதே போலத்தான் திலக், குளோரி மற்றும் உள்ளவர்களின் நல்வாழ்வுக்காக, எதிர்காலத்துக்காக ஜெயக்குமாரும் ராணியும் தங்கள் நிகழ்காலத்தை தியாகமாக வாழ்ந்து, பொறுமையாக வாழ்ந்து, அன்பு செயல்களால் வாழ்ந்து கையளித்திருக்கின்றார்கள். இதை மனத்தில் வைத்து நன்றியோடு நாம் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு விதத்தில் ஆண்டவரே, ஏன் எங்களை விட்டு தூரமாக இருக்கிறீர் என்று நினைத்தாலும் கூட, ஆண்டவரே எங்களை விட்டு இவர்கள் பிரிந்தது மிக மிக வருத்தமாக இருக்கிறது என்று நாம் சொன்னாலும் கூட, இன்னொரு விதத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அப்பா அம்மாவை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரை நன்றி கூறுகிறோம். இத்தனை நாள் இவர்களுடைய அன்பை அனுபவித்தோமே,
இவர்களுக்கு நன்றி கூறுகிறோம் என்றும் நாம் சொல்ல வேண்டும். நன்றி ஆண்டவரே. ஜெயக்குமாருக்காக நன்றி. எங்கள் ராணி அக்காவுக்காக நன்றி. நாங்கள் இவர்களுடைய பாதையில் நல்லது செய்து கொண்டே பொறுமையாக இருந்து சந்திக்கின்றவர்களுக்கு, கூட வாழ்கின்றவர்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று நாம் தொடர்ந்து வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கை ஒரு பயணம் மாதிரி தான். நாம் எல்லாரும் போக வேண்டியது வான் வீடு. நமக்கோ விண்ணகமே தாய் நாடு. அங்கிருந்துதான் மீட்பர் வருவார் என்று காத்திருக்கிறோம். இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிறைய நிலையான வாழ்வு ஆயத்தமாயிருக்கிறது. இதைத்தான் நாம் நம்பி தொடர்ந்து செல்ல வேண்டும். சங்கீதத்தில் என வாசிக்கிறோம், ஆண்டவரே வியத்தகு முறையில் அஞ்சுத்தகு உயரத்தில் நீரனை படைத்து. திருப்பாடல் 139. எனக்கு வாழ்நாள் எழுதவும் இல்லாத காலத்திலேயே அவையெல்லாம் உங்களுடைய நூலிலே எழுதப்பட்டுள்ளன. இதுதான் இவர்களுடைய வாழ்நாள் என்ற ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார் போல இருக்கிறது. இன்றைக்கு நான் வாசிக்கிட்டது போல நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. இவர்கள் இருவருடைய ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் உள்ளன. அடுத்தடுத்து ஆண்டவரிடம் போக வேண்டும் என்று போய் சேர்ந்து விட்டார்கள். இவருடைய நல்ல வாழ்க்கையை கண்டு பாவிப்போம். அதே சமயம் நாமும் வாழ்கின்ற எஞ்சி இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக நாம் வாழ முயற்சி எடுப்போம். ஆறுதலின் ஊற்றான இறைவன் ஆறுதல் அளிப்பாராக. மன்னிப்பு கொடுக்கின்ற இறைவன் இவர்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பாராக. முடிவில்லா பேரின்பத்தில் இவருடைய ஆன்மா இளைப்பாறுவதாக. ஆமீன்.